பாத்ரூம் சிங்கரா அடிக்கடி குளிக்கிறப்ப என்ன பாட்டு முணுமுணுத்துட்டே இருப்பீங்க, பாடிட்டே இருப்பீங்க? பாத்ரூம்ல இருக்கிறது தைரியம் ஜாஸ்தி வரும். ஹை பிச் சாங்ஸ் பாடி ட்ரை பண்றது, வெளியில பாட்டா அடிப்பாங்க. அதனால அது நான் வந்து பயங்கரமா வந்து மாட்டினது வந்து பாத்ரூம்ல இல்லை. ஆக்சுவலா நான் வந்து தெரியும் யார்ட்டையும் சொன்னதில்லை, சரி நீங்க சொல்லலாம் தப்பு இல்லை. வந்து அசன் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது மணி சார் லஞ்சுக்கு போயிடுவாங்க, ஒரு ஒரு மணிக்கு லஞ்சுக்கு போயிட்டாருனா ஒரு யூஸ்வலாக 3:00 தான் சார் திரும்ப வருவாங்க. இப்போ ஒரு 2 hours நமக்கு ஆஃபீஸில் வெட்டி தான், ஒரு வேலையும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, நல்லா சாப்பிட்டு போயிட்டு மேலே உட்காந்துட்டு தவணை பண்ணுவோம், இன்டர்நெட்டில் ஏதாவது உட்காந்துருப்போம், இல்லாட்டி ஏதாவது போய் பாட்டு. அன்னைக்கிறமோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குதூகலம், ஒரு குதூகலம் டேபிள் மேலே இப்படி கால் மேலே காலை போட்டுட்டு இப்படி படுத்துக்கிட்டு என்ன சாங் பாடியிருப்பேன்னு சொல்லுங்களேன். எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி, இப்படி பாடிட்டு இருக்கேன். கண்ணை மூடி, கண்ணை ஓபன் பண்ண சார் நிக்கிறாரு. சாரோட ரியாக்ஷன் என்ன பாத்துட்டு திரும்பி உள்ள போயிட்டா என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம. ஆனா இன்னி வரைக்கும் சார் அதை சொல்லி என்ன ஓட்டல, அது வரைக்கும் ஓகே. தூங்கும் போது உளறி இருக்கீங்களா? குரட்டை நிறைய விடுறேன்னு ஒய்ஃப் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சாங்க. நான் ரொம்ப நாள் நம்பல, ரொம்ப நாள் நம்பவே இல்லை. எனக்குலாம் நானும் குரட்டோட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணி என் பொண்ணு போய் பிளே பண்ணி காமிச்சது, அம்மா ரெக்கார்ட் பண்ணாங்க, நல்லா கேளுங்க, என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிச்சு. எல்லா குடும்பமே ரொம்ப கொடுமையா தான் இருந்துச்சு. எல்லா குடும்பமே உதவியா இருக்கும் சார் இந்த மாதிரி செயலுக்கு. இந்த மாதிரி செயலுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க.